ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. 2015 ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதை எப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்மி ஒரு பஸ்ஸில் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை வந்து ஏத்திட்டு போறாங்க. சடன்லி அது ஒரு அப்படின்னு நின்றுது நடுவில். திடீர்னு இறங்கி என்னடா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறப்போ திடீர்னு அவன் இறந்து போயிடுறான். சரி, உள்ள இருந்த இன்னொரு ஆர்மி சோல்ஜரும் போய் இறங்கி பாக்குறப்போ அங்க யாரோ வந்து மனிதர்கள் மிருகமா மாறி, அதாவது ஜாம்பியா மாறி அங்க இருக்க எல்லாரையுமே கடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அது கடிச்சு கொண்டு அந்த பஸ்ஸுக்குள்ள வந்துருது. பஸ்ஸுக்குள்ள ரெண்டு ஹீரோ இருக்காங்க. ரெண்டு ஹீரோவும் ஹீரோயினியும் இருக்காங்க கை குழந்தையோட. அவங்களே வந்து அது கடிச்சிருது, ஹீரோயினியும் கடிச்சிருது. ஸோ கடிச்சாலே வழக்கமா அவங்க ஜாம்பியா மாறிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி 9 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ ஆள் நடமாட்டமே இல்லாத, அதாவது சூரிய வெளிச்சமே இல்லாத ஒரு பனி பிரதேசத்துல ஒரு ஹீரோ அவரோட பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு காமிச்சாங்கல்ல. ஸோ ஆப்போனன் வீட்டில் வந்து இன்னொரு ஹீரோவும் இருக்காங்க. இந்த ஹீரோ அவரும் பேசிக்கிறது இல்லை. 9 வருஷத்துக்கு முன்னாடி திக் ஃப்ரெண்டா இருந்தவங்க இப்ப பேசிக்கிறது இல்லை. அந்த குழந்தைய வெளியில விடாம வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி வளர்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த ஜந்துக்கள், அந்த ஜாம்பீஸ் அப்படிங்கிறது அங்க இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த இடத்த விட்டு சூரிய வெளிச்சம் வரக்கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு போய் தாங்க உயிர் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இறுதியில அவங்க ஆசைப்பட்டது நடந்துச்சா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட். இந்த படத்துல ஓப்பனிங் ஷாட் காமிக்கும் போது பயங்கரமான ஒரு ஒரு கூஸ்பம்ஸோட அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும், படத்தோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் பெருசா ஜாம்பிகளை வந்து காமிக்க மாட்டாங்க. நீங்க நினைக்க மாதிரி அந்த ஜாம்பிஸ் அட்டாக் அந்த மாதிரியான மூவிஸ் கம்ப்ளீட்லாம் இல்லாம ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒரு ஜாம்பிஸ் படமா தான் இந்த படத்தையே வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்னும் போது சிஜி ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க இருக்கிற அந்த பனி பிரதேசமே ஒரு சிஜி தான். அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது சிஜின்னு தெரியக்கூடாதுன்னு ட்ரை பண்ணினாலும் அது பல இடங்கள்ல சிஜி அப்படின்னு தெரிஞ்சது. பல காட்சிகள் கிரீன் ஸ்கிரீனுக்கு முன்னாடி வச்சு படமாக்கப்பட்டது அப்பட்டமா தெரியுது இந்த படத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிப்பு அப்படின்னு சொல்லுது பெருசா இதுல வந்து கேஸ்ட் அப்படின்னு இல்லை இந்த படத்துல. அப்படின்னாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸுக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தமே அந்த படத்துல 4 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் அந்த ஜாம்பிஸ்னா அப்பப்போ கொஞ்சம் பேர் வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னும் போது அந்த குட்டி பொண்ணு இருக்கும், லூ அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்க பொண்ணு, அப்புறம் பேட்ரிக் ஜிம்மின்னு 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கும். குறிப்பா அந்த லூ அப்படிங்கிற பொண்ணோட ஆக்டிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த பேட்ரிக் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர்ல, அவரோட நடிப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல சின்ன சின்னனா பல ட்விஸ்ட்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். அது இவங்க ரெண்டு பேரும் ஏன் பேசாம விட்டாங்க, திக் ஃப்ரெண்டா இருந்துட்டு அவங்க ஏன் பேசாம விட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தையும் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நம்ம அது அக்செப்ட் பண்ணலாம் தான் இருந்துச்சு, ஓகே அப்படின்னு பார்த்தா இருந்துச்சு. பட் எனக்கு இந்த படத்துல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன விஷயம் என்ன, அந்த ஜாம்பிஸ் வழக்கமா ஜாம்பிஸ் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு காமிப்பாங்க. இந்த படத்துல இந்த ஜாம்பிஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லவே இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாவே எனக்கு இருந்துச்சு நிஜமாவே. ஆனா அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தது தான், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்ப்பை தாண்டி இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தெரிஞ்ச காட்சி அப்படின்றாலும் அதையே கொஞ்சம் சுவாரஸ்யமா மேக் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த சூரிய வெளிச்சம் அவங்க மேல பட்டோன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சைனாவை பார்க்க முடியுதுல்ல அப்படின்னு சொன்னாலும் இந்த சூரிய வெளிச்சத்தை ஃபுல்லா நமக்கு ரைஸ் ஆகிறத காமிச்சோடனே படத்தை முடிப்பாங்க. அதுவே ரொம்ப நமக்கே கொஞ்சம் அப்பா வெளிச்சம் படுதுப்பா அப்படின்னு தெரிஞ்சா, படம் ஃபுல்லா இருட்டுல தான் காமிக்கப்படுது பனி பிரதேசம். ஸோ அந்த வெளிச்சம் பட்டோன்னே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே வந்து ஒரு கலர்ஃபுல்லா ஒரு படிச்சின வெளிச்சத்தை தான் படம் முடிஞ்சிருது. ஆக்சுவலி இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லை, ஆனால் ஆர் ரைட்டரான சீன்ஸ் வந்து படத்துல இருக்கு. ஜாம்பிஸ் போடனா என்ன மாதிரி இருக்குமோ. ஸோ நீ நினைக்கும் போதே முழுக்க முழுக்க அந்த 2 மணி நேரமும் ஜாம்பிஸே வராது. மொத்தமே ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஜாம்பிஸை காட்டுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஒரு அலான் மூவிஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வை மூவி மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ பல இடங்கள்ல இது கொஞ்சம் முகப்படுதோ என்ன ரொம்ப பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு பல இடங்கள்ல தோணத்தான் செய்யுது. அதை நம்மளால தவிர்க்க முடியல. பட் இந்த படத்துல அடல் கண்டென்ட் இல்லாதது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதனால இது எல்லாருமே நீங்க ஃபேமிலிஸோட டெஃபினட்டா பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் வந்து மேக் பண்ணி இருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைம்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க. 1 hour 52 minutes வரைக்கும் இந்த படம் வந்து ரன் ஆகுது. IMDb-ல இருந்து இந்த படத்துக்கு 5.8 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து $8 million வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் $2 million அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது
அந்த லாபத்தை எடுத்து தான் அந்த 2 மில்லியன் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஓவரால் அதை பார்த்தா ஒரு விக்டோரி மூவி தான். அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமான படம். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஜாம்பிஸ் ஆன படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரத்த கட்டேறி ரத்தம் சிதறது கடிச்சு தின்றது இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பார்க்கும் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களுக்கான படம் தான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற படம். அண்ட் போய் பார்த்து இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ். We'll be right back.